கைஸ் வெல்கம் பேக் டு லிட்டரேச்சர் பிளாக்ஸ். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், டாக்ஸை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சண்டேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாக் பற்றி வீடியோ வரும். ஸோ இந்த டாக் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வார வாரம் இந்த வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்பம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி வீக்லி ஒவ்வொரு டாகை பற்றி நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த டாகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, மொத்தம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் 373 டாக்ஸ் ப்ரீட் வந்து அஃபிஷியலாக கவுண்ட் பண்ணி அஃபிஷியலாக வச்சுருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியலானா அவங்க கவுண்ட் பண்ணாமல், அதாவது அவங்க நேம் கணக்கில் எடுக்காமல் நிறையா ப்ரீட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த 373 டாக் ப்ரீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் நேட்டிவ் ப்ரீட்ஸே அவங்க சேர்க்கலை. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய ஊரில் வந்து அவங்கவுங்க நேட்டிவ் ப்ரீட்ஸ் சேர்க்காம வச்சுருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிங்கன்னா நம்ம வந்து இந்த 373 டாக்ஸை பற்றி முழுசாக பார்க்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு டாக் பற்றி, அதாவது ஒரு எல்லாருக்கும் வெல் நோன் டாக், நல்ல பேர்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன் எஸ்கிமோ அப்படிங்கிற ஒரு டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டாக் வந்து ஒரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் ஒரிஜின் ஆகிருக்கு. ஸோ ஜெர்மனியில் வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இதை வந்து அமெரிக்கன் எஸ்கிமோ டாக் அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த வேர்ல்டு வார் டைமில் ஏதோ ஒரு இது நடந்தாங்காடி தான். ஸோ இதுக்கு வந்து அமெரிக்கன் எஸ்கிமோ அப்படின்னு, ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஜெர்மன் எஸ்கிமோ அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்பிட்ஸ் ஃபேமிலி, இந்தியன் ஸ்பிட்ஸ், ஜாப்பனீஸ் ஸ்பிட்ஸ், சைனீஸ் ஸ்பிட்ஸ், அந்த மாதிரி நிறையா ஸ்பிட்ஸ் வெரைட்டி இருக்குது. இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொமரேன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இமேஜ் நான் சைடில் போடுறேன். ஸோ இந்த டாகோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாக் வந்து ஒரு ஃப்ளஃபி கோட்டு, கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிஸ்கட் கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும், ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னே ஒரு மைண்ட் செட்டு அதுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்கள் கூட ஜாலியாக அது நல்லா விளையாண்டுகிட்டே தான் இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் ஒரு குழந்தை இருக்குன்னா ஸோ நீங்கள் அந்த டாகை தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். அந்த குழந்தைக்கும் ஆக்சுவலி நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அந்த குழந்தை கூட நல்லா இன்ட்ராக்டாக இருக்கும். டாகு குழந்தை கூட ஜாலியாக விளாடும். உங்கள் குழந்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கார்டிங் டாக் அப்படின்னு சொல்லி, அதை வாட்ச் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டே இருக்கும். ஒரு வாட்ச் டவரில் உட்காந்து ஒரு இதை வாட்ச் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டாக் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பார்க்கிங் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த டாக் ஆக்சுவலி வாங்குறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி ஹவுஸ்லேயோ இல்லை காட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டாகை வாங்காதீங்க. சவுண்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். அடிக்கடி குழச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று இது குழச்சிக்கிட்டு இருக்கும், குடைக்காத டைம் பார்த்திங்கன்னா வாயில் ஏதோ மின்னுட்டு தான் இருக்கும். ஸோ ஆமாம், இதுக்கு இந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, வாயில் ஏதோ ஒன்று சூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த டாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா அதை சூ பண்ணுறாங்க நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்க் பண்ணுதோ இல்லையோ அதை கடிச்சிக்கிட்டே அது இருக்கட்டும். மேக்ஸிமம் இது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை தனியாக விட்டிங்கன்னா அதோடய மைண்ட் செட் மாறிடும். ஸோ இந்த டாக் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா முட்டும் தரது ஃபேமிலி மெம்பர்னே சொல்லலாம். இந்த டாக் ஆக்சுவலி மேட் ஃபார் ஒன்லி, அதாவது இந்த டாக் வந்து பார்ன் ஃபார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலி கூட அவ்வளோ நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும். இந்த டாகு ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாக் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். 19th century நைன்டீன் சென்ச்சுரிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாக் வந்து இன்னுமே சர்க்கஸில் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துருக்காங்க. நல்லா ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக்ஸ் வந்து நிறையா ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்துனா ஈஸியாக கேட்சப் பண்ணிக்கும். ஸோ இந்த டாக் அந்த ட்ரிக்ஸ்லாம் டக் டக்குன்னு லேர்ன் பண்ணி உங்களுக்கே அதை செஞ்சு காமிக்கும். ஸோ இன்னை வரைக்கும் இந்த டாக் வந்து சர்க்கஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேணுன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்கள், அவங்களே சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த டாக்ஸ் வந்து சர்க்கஸில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். சைஸ் குட்டியாக இருந்தாலும் வாய்ஸ் குலைக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். மேக்ஸிமம் யாரும் இந்த டாகை வந்து குலைக்க வச்சிடாதீங்க. ஸோ இந்த டாக் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மென்டாலிட்டியாக வந்து நம்ம ஃபேமிலியை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இந்த டாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜஸ் யாராவது வந்தால் குலைக்க ஆரம்பிச்சதுனா காது தாங்காது. ஸோ காது ஜவு கிழிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். இந்த டாக் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கும். ஒரு பெஸ்ட் டாக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இன்னொரு டாக் பற்றி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாகை பார்க்க பற்றி முழுசாக பார்த்துடலாம்.
ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒர்க்கிங் லைன் ஏஜெலாம் கிடையாது, ஆனால் இவங்களுக்கு வேலைன்னு ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்காரன் தான் சொல்லணும். ஆக்சுவலி ஒர்க்குன்னு எதாவது கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பிஸியாக அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சாப்பிட்றது கடிக்கிறது அந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. இவங்களுக்கு விளையாடுறதுன்னா இவங்க கூட ஒரு கொஞ்ச நாள் விளாட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நல்லா இவங்க கூட நல்லா பழகி நல்லா விளாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடிக்கடி இவங்க விளாட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கரெக்டாக அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. டெய்லியும் நீங்கள் கூட ஒரு கொஞ்சம் டைமாவது ஸ்பெண்ட் பண்ணி விளாடணும். ஏன்னா இவங்க ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான டாக். சப்போஸ் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி இல்லாமல் கொடுத்துட்டீங்கனா கூட அது ரொம்ப மைண்ட் செட் கொஞ்சம் மாறிக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எந்த டஸ்ட்டோ வந்து அந்த அலர்ஜியோ எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இவங்கள பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் குளிக்க வச்சால் போதும். அடிக்கடி குளிக்க வச்சிங்கன்னா இவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் கோட்டு, அதாவது ஒரு லாங் கோட் டபுள் கோட்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து அப்படி பார்க்குற புஷ் கோட்டு பொமரேனியனோட கொஞ்சம் ஹெவியான ஹேர் இருக்கும். இவங்களுக்கு நல்ல லென்த்தான ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹேர்ஸ் நிறையா கீழே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லி வைஸ் வந்து இவங்களுக்கு கோம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரெஷ் போட்டு கோம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட் வந்து ஆக்சுவலி அவங்க ஹேரில் ஒட்டாது. ஏன்னா இவங்க ஹேர் வந்து அவ்வளோ ஒரு இதான ஹேர், ப்ரொடக்டிவான ஹேர். ஸோ இவங்க டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் அந்த ஹேர் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா டஸ்ட்டு அதுவாக அவங்க அதுவாக ரிமூவ் ஆகிருக்கும். மேக்ஸிமம் ஹேரில் ஒட்டி இருக்க டஸ்ட்லாம் நீங்கள் வந்து டெய்லி ஒன்ஸ் ப்ரெஷ் பண்ணிங்கனாலே போதும், அந்த ஸ்ப்ரெட் ஆகிற முடியலாம் அந்த ப்ரெஷ்ல எடுத்துடலாம். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் குளிக்க வச்ச போதும், அவ்வளோக்கா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ இவங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்கள் இதுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் அதை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்லாம் ரொம்ப அவசியம் இல்லை. ஹெல்த் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து ஒரு நல்ல ஹெல்த் தான். ஹெல்த் கண்டிஷன்லாம் பக்கவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எந்த டிசீஸும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது. வேக்சின்ஸ்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 3 to 4 days ஒன்ஸ் வந்து இவங்க காது நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா காதில் சீக்கிரம் டஸ்ட் வந்துடும். ஸோ இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு உங்கள் வேலை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வேணால் இந்த டாக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜெர்மனில் ஒரிஜின் ஆச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜெர்மனில் ஒரிஜின் ஆகி அதுக்கப்புறம் தான் அமெரிக்கன்ற பேர் மாறிச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மாறிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.